சென்னை திருவொற்றியூர் 800 விரைவு சாலை ஒண்டிக்குப்பம் காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துகிருஷ்ண சுவாமி ஜீவசமாதி 155வது மகா குரு பூஜை விழா ஸ்ரீ பிளவவருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி 28/7/2021 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழவும், எல்லா உயிர்களும் அன்புற்று வாழவும், நல்லோர் நினைத்த நலம் பெறவும், உலக நலம் பெறவும், சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள், தூப தீப ஆராதனைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இவ்விழாவில் அடியார்கள், பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துகிருஷ்ண சுவாமியை தரிசனம் செய்து மனதார போற்றி வழிபட்டு குரு அருளையும் இறையருளையும் பெற்றனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் அல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களுடைய திருவருளாலும் பல்லல் பெருமானாருடைய குருவருளாலும் ஸ்ரீமத் முத்துகிருஷ்ண சுவாமிகள் ஜீவசமாதி மடாலயத்திலே இன்றைய தினத்திலே 155வது குரு பூஜை விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதே சமயம் பொதுமக்களுக்கு அன்னம் பாலித்தலும் மற்றும் குருமார்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக பெரியவர்களும் சன்மார்க்க அன்பர்களும் சித்தர்களுடைய பக்தர்களும் கலந்து கொண்டு பெருமளவில் விழாவினை சிறப்பித்தனர். நம்முடைய குரு பிரம்மமாகிய தாத்தா முத்துகிருஷ்ண பிரம்மம் அவர்கள் இந்த பகுதியிலே 155 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியவர்கள். பலருக்கு நோய் பிணியை பாதிக்கப்பட்ட போரெல்லாம் அவர்களை எல்லாம் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தியவர்கள். இந்த இடம் இன்றைக்கு செல்வ செழிப்பிலேயும் மிகப்பெரிய ஒரு புலக சூழல் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய முத்துகிருஷ்ண பிரம்மம் ஐயா அவர்களுடைய அருளாசியும் அவர்களுடைய தவக்கடலும் அதிலே உண்டு என்பதை இந்த நேரத்திலே மகா குரு பூஜை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த குடும்பத்தார் சபரி ஆன்மீக சென்றல் சபரி ஜனார்த்தனம் ஐயா குடும்பத்தார் மிகவும் சீரும் சிறப்புமாக வருடந்தோறும் விடாது இந்த குரு பூஜையை பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை தங்களோடு இணைத்துக் கொண்டு கொண்டாடி வருகின்றார்கள். அவர்கள் குடும்பம் நீடுழி வாழ்க, நீண்ட ஆயுளும் தேக ஆரோக்கியம் நீங்காத செல்வம் அளவற்ற ஆரோக்கியமும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்துட்டார். எல்லாம் அல்ல முத்துகிருஷ்ண பிரம்மம் ஐயா அவர்களை வேண்டுகிறேன். திருவடி ஞானம் சிவமாக்கு மிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும், திருவடி ஞானமே தின் சக்தி முக்கிய எங்கள் முத்துகிருஷ்ண பிரம்மம் ஐயா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருவர் பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். பசித்திரு தனித்திரு கீழ்த்திரு சிதம்பரம் ராமலிங்க ஜோதியே போற்றி, வடலூர் சத்திய ஞான ஜோதியே போற்றி போற்றி. நன்றி. ஸ்ரீ முத்துகிருஷ்ண சுவாமியோட மகா குரு பூஜை 155வது மகா குரு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. தாத்தாவுடைய உருவ சிலை வந்து இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால் தாத்தா வந்து எல்லோருடைய குறைகளும் இங்கே தீர்க்கிறாரு. நிறைய இங்கே உள்ள கர்ம வினைகள், மற்றவங்களுக்கு உள்ள கர்ம வினைகள் எல்லாமே இங்கே வந்து தீருது. அது மட்டும் இல்லாத அவங்க என்ன வேண்டுதல் வேண்டுறாங்களோ, குழந்தை பேராக இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு நோய்க்காக வேண்டிக்கிட்டாலும் சரி, ஏன்னா தாத்தா வந்து சித்த வைத்தியர், அது படிப்பு சம்மந்தப்பட்ட இதுவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ டாக்டர் சீட் வேணும்னாலும் சரி, இல்லை வசதி வாய்ப்பு பதவி பட்டம் வேணும்னாலும் சரி, இல்லை கோட்டீஸ்வரன் ஆகினாலும் சரி, நியாயமான கோரிக்கைகள் தாத்தாவுடைய கோயிலில் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதனால் இப்போ வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. தாத்தாவுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. தாத்தாவுடைய அனுகிரகத்தால் எல்லோருக்குமே நல்லதே நடக்கும், எல்லாரும் சிறப்பாக இருப்பாங்க. தாத்தாவை வணங்கி வாழ்த்துகிறேன், வந்த பக்தர்களையும் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் வர்மயோக பாஸ்கரன். 155ஆம் ஆண்டு விழா
ரொம்ப அற்புதமாக முத்துகிருஷ்ண சாமியுடைய குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. கலந்து கொண்ட அடியார்களை நாங்கள் சந்தனத்தால் வரவேற்பதா, மலர்களால் வரவேற்பதா, நல்ல மனம் கொண்டு வரவேற்பதா, இதழ்களால் வரவேற்பதா, ஈரமான எங்கள் இதயத்தால் வரவேற்பதா? இல்லை இல்லை, எல்லாம் அல்ல. எங்கள் குருநாதர் முத்துகிருஷ்ண சாமியுடைய திருவடிகளை வணங்கி கலந்து கொண்ட அனைத்து அடியார்களையும் வணங்கி வரவேற்கிறோம். ரொம்ப அற்புதமாக எங்களோட எல்லாம் ஒத்துழைச்சாங்க. அற்புதமாக அருள மதம் 1000க்கும் மேற்பட்ட அருளாளர்களுக்கு வழங்கப்பட்டது, முத்துகிருஷ்ண சாமியுடைய பிரசாதமாக வழங்கப்பட்டது. அவங்க எல்லாரும் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழணும்னு சொல்லிட்டு கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். பொருளுதவி கொடுத்து இந்த விழாவுக்கு பண்ணவங்க, உடலுதவி கொடுத்து பண்ணவங்க, மற்றும் இந்த விழா சிறப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வள்ளலார் சபையிலேருந்து வந்து அற்புதமாக வந்து இங்கே அகவல் பாராயணம் படித்தாங்க. மற்ற சிவனடியார்கள்லாம் வந்து தேவாரம், திருவாசகம், ஓதுவாமூர்த்திகள் அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த பங்கை ரொம்ப அற்புதமாக சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. என்ன சொல்லுவாங்க, நீல வானத்தை நிராகரித்து விட்டு நிலா பிரகாசிக்க முடியாது, பூமியை புறந்தள்ளி விட்டு நதி வளம் வர முடியாது, தண்ணீர் இல்லாமல் தாகத்திற்கு தீர்வு காண முடியாது, காற்று இல்லாமல் கால் மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது, இந்த அடியார் பெருமக்கள் இல்லாமல் இப்போ ஏற்பட்ட ஒரு விழா இத்தனை சிறப்பாக நடந்திருக்க முடியாது. கலந்து கொண்ட அனைத்து அடியார்களுக்கும் எங்கள் முத்துகிருஷ்ண சாமியினுடைய அருளாசி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.
அன்னொரு அமைத்து மாற்று மறுத்து